எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புதுசாக நிறைய மைக்ரென்ஸ் உள்ளே வர போகிறீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வர போகிறீங்க கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வீடு வேணும் நிறைய பேர் யார்கிட்ட வேணாலும் இங்கே உள்ளே வந்தவங்களை கேட்டு பாருங்க ஃபஸ்ட்டோ இல்லை கொஞ்ச நாள்லையோ இல்லை யாருக்காவதோ கண்டிப்பாக அந்த இருக்கிற இடத்துல பிரச்சனை காசு ஏமாற்றிட்டாங்க அது அது சொன்னாங்க இது நடக்கலை கேஸ் போடணும் இல்லை கேஸ் போட வேண்டான்னு சொன்னாங்க ஸோ என்னோடய லைஃப்பில் நான் எப்படியெல்லாம் கேஸ் போட்டு ஜெயித்தேன் கேஸ் போடாமல் ஜெயித்தேன் ஒருத்தையை துரத்தி துரத்தி அவள்கிட்ட இருந்து காசு வாங்கினேன் நிறைய கதைகள் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு டயமாக ஆக்சுவலி ரெண்டு பேருக்கு ஏமாந்தேன் பட் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தத வச்சு என்னோடய இதை வச்சு இந்த வீடியோவில் ரெண்டே ரெண்டு விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் தப்பிக்கலாம் ஓகே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் ஓகே லாஸ்ட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணி கூட அந்த ஒரு விஷயத்த மட்டுமாதே கேட்டுருங்க ஓகே யார் உள்ளே வந்தாலும் நீங்கள் வரும்போது என்ன மனநிலையில் வர்றீங்க இங்கே இருக்கும்போது என்ன மனநிலையில் இருக்கணும்னு ஒரு முக்கியமான விஷயம் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை அப்படி டைன்னு ஸ்க்ரால் பண்ணி கூட பாருங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரிவென்ஷன் ஸ்கேம் இதில் உங்களை எப்படி காப்பாற்றலாம் ஏன்னா எனக்கு நார்மலாக ஒரு சின்ன விஷயம் கூட பிரச்சனை இல்லாமல் நடந்ததே இல்லை ஓகே அது வந்து இப்போதான் தெரியுது இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் நம்ம இத்தனை ஆயிரம் மக்கள் லட்சம் மக்களுக்கு சொல்ல முடியுது இது எனக்கு நடந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து இது தப்பு பண்ணாதீங்கன்னு பை காட்ஸ் கிரேஸ் எல்லா இடத்துலையும் நான் வந்து அதுலேருந்து ரொம்ப பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக மீண்டு தான் வந்திருக்கேன் ஜாஸ்தி தோத்ததோ ஏமாந்ததோ இல்லை ஓகே ஸோ அகாமடேஷன் ஸ்கேம் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸாக வரும்போது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ நான் ரீசெண்ட்லி பிரிஸ்பென் வந்தப்போ நான் வந்து பார்த்தேன் ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்னால் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இருந்து காசு இல்லாதவங்க ஸ்டூடெண்ட்டாக வர முடியாது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஸோ நல்லா நம்ம ஊரில் எவ்வளோ ராயலாக வளர்ந்த எல்லாம் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நான் அக்காமடேஷன் பார்த்தப்ப நான் இங்கேயா இப்படியா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தேன் பட் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அவ்வளோ காசு இல்லாமல் அந்த சிக்கனை பண்ணணும் அந்த காசு சேர்க்கணும் அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது இல்லை காசு இல்லை நம்ம ஃபேமிலி பார்க்கணும் நம்ம எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அந்த பிள்ளைங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கங்கிறத ஐ கம்ப்ளீட்லி ஐ விஸ் ப்ளோன் வேண்ட் ஐ ஹவ் ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து செட்டில் ஆனவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய 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 கதை இருக்கும் ஓகே ஸோ அந்த ஒவ்வொருத்தரோட கஷ்டம் கண்ணீர் எல்லாம் தான் இந்த ஒரு லைஃப் இன்னைக்கு அவங்க சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்கிறாங்கன்னா அதை மட்டும் பார்த்து நம்ம ஊரில் உட்காந்து பொறாமப்படாதீங்க இங்கே அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் வந்து நிறைய சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணி தான் வந்திருப்பாங்க ஸ்கில் மைக்ரென்ட்ஸ் வந்து ஒருத்தர் ஸ்டூடெண்ட் வீசாவில் உள்ள வர்றதுக்கும் ஒரு ஸ்கில் மைக்ரெண்ட்டாக உள்ள வர்றதுக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க சேவ் பண்றது அந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆஃப் அந்த ஸ்டூடெண்ட் வீசா லோன் கட்டுறதுல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கில் மைக்ரேன்ட் இதுக்கு ட்ரான்ஸாக்ஷன் ஆகிறது நிறைய சேலஞ்சஸ் பட் என்ன அட்வான்டேஜ்னால் ஸ்டூடெண்ட் மைக்ரேஷனோட உள்ள வர என்ட்ரி வந்து ஈஸி இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில சொல்லியிருக்கேன் ஸோ இன்னைக்கு வீடியோவோட கான்செப்ட் வந்து நீங்கள் வீடு தேடும்போது எப்படி ஏமாறாம இருக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு திங் ஓகே நோ கேஷ் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேஷ் கொடுப்பாங்க மூணு பேர்னு அக்ரிமெண்ட்டில் இருக்கும் ஆனால் ஆறு பேர் எட்டு பேர் இருப்பாங்க அந் அதுக்கெல்லாம் நான் உள்ளே போக விரும்பலை பட் ஆரம்பத்தில் வந்த உடனே நம்ம காசு தொலைக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் நான் வந்து இப்போ அஞ்சு வருஷம் கழித்து ஏமாந்துமே எனக்கு அப்படியே ரொம்ப மனசு ஏதாச்சு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இப்படி ஏமாறுறோமே அப்படின்னு ஸோ தயவுசெய்து அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் எனக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான் சேஃப்னு சொல்லி எல்லாத்தையுமே பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் எவிடன்ஸ் இங்கே வந்து எவிடன்ஸ் மட்டும்தான் பேசும் அதனால் தயவுசெய்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் திருப்பியும் அவங்க இன்சிஸ்ட் பண்ண 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 உங்களுக்கு தெரியும் அப்போ ஏதோ பிரச்சனை வர ஏன்னா நார்மலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க ஓகே ஒரு டைம் பண்ணிக்கோங்க இல்லை பெரிய அமௌண்ட் நீங்கள் பாண்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க அட்வான்ஸ் அந்த மாதிரி அட்வான்ஸ் மற்ற மாதிரி நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஓகே ஆல்வேஸ் ஹாவ் எவிடன்ஸ் இல்லை நீங்கள் வந்து சப்போஸ் கேஷ் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலுமே அது ஒரு மெசேஜாவோ வாட்ஸ்அப்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த இது காசு கொடுத்துருக்கேன் இல்லை இந்த தேதிக்கு உங்கள் நான் கேஷாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகுது ஒரு எவிடன்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் இந்த நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது ஓகே ஸோ எவிடன்ஸ் எப்போவுமே உங்களை சேஃபாக வச்சுக்கோங்க இவங்க இது இது வந்து பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு கட் ஃபீல் வரும் அப்படி எனக்கு வந்தப்போ எல்லாமே பிரச்சனை வந்திருக்கு பட் நான் ஏன் சேஃபாக கண்டிப்பாக இருந்து அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன்னா இந்த மாதிரி எவிடென்சஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் நோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பத்தில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணுங்கள் செகண்ட் அக்ரிமெண்ட் முடிஞ்சால் அக்ரிமெண்ட் போடுங்க அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பெருசாக போகணும்னு அவசியம் இல்லை ஃப்ளாட் மேட்ஸ் டாட் காம் டாட் ஏயூன்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஓகே இல்லைனா உங்கள் உங்கள் ஸ்டேட் ஓகே இப்போ குயின்ஸ்லாண்ட் நியூ சவுத் வெல்ஸ் அந்த ஸ்டேட்டோட பேர் போட்டுட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் டெம்ப்ளேட் டெனென்சி அக்ரிமெண்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே அந்த ஃபார்ம்ஸ் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய ரெகுலேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக நிற்கும் ஸோ நான் வந்து இப்போ ரீசன்ட் இது வந்து நடந்த ஆறு மாதம் கூட ஆகலை ஓகே இங்கே குவீன்ஸ்லாண்ட் பிரிஸ்பனில் ஒரு ஷேர்ட் அகாமடேஷனில் இருந்தப்பையும் நான் அந்த லேடி ஒரு சைனீஸ் லேடி கிட்ட இன்சிஸ்ட் பண்ணேன் எனக்கு அக்ரிமெண்ட் வேணும் அவள் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னான் ஏன்னா அவள் சென்ட்ரல் லிங்கில் காசு வாங்குறவ பட் அது ஒரு பெரிய ஃப்ராடு கதை ஓகே அவர்கிட்ட போய் நான் மாட்டினேன் பிகாஸ் எனக்கு தனியாக ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் கிடைக்கல ஓகே அண்ட் ஐ டென்ட் வாண்ட்டு ஷேர் வித் மென் ஸோ லேடியாக இருக்கணும் நிறைய பேர் இருக்கக்கூடாது ஆனால் எனக்கு தனி பாத்ரூம் தனி பெட்ரூம் வேணும்னு கேட்டனால எனக்கு சான்சஸ் இவள் ஒருத்தி ஒரு அம்மா அவளுக்கு குழந்த இருக்கிறது கூட என்கிட்ட சொல்ல நான் நேரில் போய் ஐ அவள் ஷாக் ஸோ நான் நினச்சேன் ரெண்டு லேடிஸ் நானும் அவளை மட்டும்தான் ஸோ ஓ ஹோல் பிக் ஸ்டோரி பட் ஐ இன்சிஸ்ட் எனக்கு அக்ரிமெண்ட் வேணும் இல்லைனா அம் கணும் ஷிஃப்ட்ன்னு சொன்னால அவள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணான் அண்ட் எவ்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஐ டெட் வாஸ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ கடைசியில் அவள் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணப்போ நான் சொன்னேன் இந்த அக்ரிமெண்ட் அங்கு லான்ச் அப்போ நீ எனக்கு காசு கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னப்போ ஷீக்கிய விட்டுமே இதே மாதிரி ஆட்லேட்லையும் ஒரு ஷார்ட் டேம் அக்காமடேஷன் நான் ட்ரை பண்ணப்போ அவள் அவள் என் காசு எடுத்துகிட்டு சிட்னிக்கு ஓடியே போயிட்டா என்ன அது ஏதோ ஒரு மவுண்டன் இந்த ஸ்னோயி மவுண்டன்ஸ் ஆமாம் ஸ்னோயி மவுண்டன்ஸ் அங்கே ஓடி போயிட்டா அது ஒரு பெரிய யூனோ நம்ம ரிவால்வர் ரீட்டா மாதிரி நான் பயங்கர இதெல்லாம் பண்ணி அவளை கண்டுபிடிச்சி காசு அவள் கேஸ் போட்டேன் ஐ வென் டு தி சேட் சே கேட்னு ஒரு இது இருக்குது சவுத் ஆஸ்ட்ரேலியன் என்னமோ கன்சியூமர் என்னமோ அங்கே போய் கேஸ் போட்டு அது கேஸுக்கு யா எல்லாருமே சொன்னாங்க கேஸ் போடாத நீ உன்னோட பாண்டோட நீ அதிகமாக செலவு பண்ணுவ அவகிட்டருந்து வாங்குறதுக்குன்னு நான் சொன்னேன் நான் எனக்கு காசு போகிறது பிரச்சனை இல்லை அவள் அடுத்த வாட்டி யாரையும் இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது ஐ வாண்ட் டு டீச்சர் அ லெசன் நான் செலவு பண்ணது எழுவத்தி ரெண்டு ரூபாவோ எழுவத்தி எட்டு சம்திங் இன் த செவன்ட்டீஸ் அந்த சேக்காட்டோட ஃபீஸ் அவ்வளோதான் ஐ காட் மை கம்ப்ளீட் மணி பேக் ஓகே ஸோ அது அந்த சேக்காட்டில் மட்டும் போயிருந்தால் அந்த காசு கிடச்சிருக்காது ஏன்னா அவங்க அந்த சேக்காட்டோட வேலை வந்து ஆமாம் இந்த ரெண்டு பர்சன் இன்வால்வ் இதில் ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்க இந்த பர்சன் வந்து இந்த தேதிக்குள்ளே இவங்க கொடுக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் அடுத்து கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சேகேட் வந்து ஒரு ப்ரூஃப் இதை வந்து நாங்கள் ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து இந்த பர்சன் தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்சன் இந்த பர்சனுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத வந்து சேகேட் சொல்லும் அதை ஆனர் பண்ணி தப்பு பண்ணவங்க காசு கொடுத்துட்டாங்கன்னா அதோட கேஸ் முடிஞ்சது இல்லைனா திருப்பி கோர்ட்டுக்கு போயிருக்கணும் ஓகே பட் நான் பர்ஸ்னலி அடுத்தடுத்த ஸ்டேஜில் போய் அவளை ட்ராக் பண்ணி நிறைய ஜில்ஜால் வேலை பண்ணி அவளை வந்து நான் பிடிச்சேன் ஓகே ஸோ ஷீ ஹேட் டு கிவ் மீ பேக் அவளை நான் ரொம்ப கார்னர் பண்ணிட்டேன் அதனால ஷி ஹேட் நோ சாய்ஸ் டு கிவ் மீ பேக் ஓகே நம்ம கொஞ்சம் எனக்கு என்னென்னா இப்படி என்ன என்னை பார்த்தா நாங்களாம் எங்கள் ஊரில் எவ்வளோ அந்த மாதிரி ஒரு கோபம் நம்மளை ஏமாற்றி நீ காசு இல்லை அப்படின்னு எனக்கு கொடுக்க முடியலை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம அனுதாபப்பட்டு விட்டுருக்கலாம் ஓகே ஏமாத்துறது தான் ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறத வந்து என்னால் என்றைக்குமே அக்செப்ட் பண்ண முடியாது அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீச்சர் அ லெசன் ஸோ இதெல்லாம் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டைம் நிறைய போகும் நான் ஆஃபீஸ்லேருந்து அந்த சேகாட்டுக்கு போய் இது நிறைய வாட்டி நைட்டில் அவ வேலை பண்ண ஹோட்டலுக்கு போய் விசாரித்து நிறைய வேலை பண்ணேன் ஓகே இட் வாஸ் லாட் ஆஃப் டைம் பட் வேர்த் இட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஜேர்னி ஓகே ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த டைம் அண்ட் எஃபர்ட் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் ஸோ முன்னாடியே நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அக்ரிமெண்ட் போடுங்க அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃப்ளாட் மேத்ஸ் டாட் காம் டாட் ஏயு அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்டேட் பேர் போட்டுட்டு டெனன்சி அக்ரிமெண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவுட் அழகாக பிடிஎஃப் வரும் அது ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் பேர் அவங்க பேர் டேட் ஆஃப் பர்த் ஃபோன் நம்பர் அது வந்து ஜஸ்ட் காப்பி எனக்கு அதோடய ஃபோன் அது ஃபோட்டோ மட்டும் தான் இருந்தது அவள் வந்து எனக்கு காப்பி கூட கையில் கொடுக்கல அவ ஸோ நான் சொன்னால் அட்ஜஸ்ட் ஒன்று டேக் அ ஃபோட்டோ எனக்கு ரெண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு பேங்க்குக்கு வேணும் ரெண்டலுக்கு வேணும் யூ ஹேவ் டு சேஃப் கார்ட் யோர் செல்ஃப் ஓகே அவங்க தப்பு பண்ணுறவங்க எப்படியாவது உங்ககிட்ட அதை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க பட் நீங்கள் உங்களுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு பண்ண முடியும் ஒரு ஸ்கேன்டு காப்பி ஜஸ்ட் ஒரு ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்லி அந்த ப்ரூஃப் உங்களுக்கு சம்ஹவ் இட் இல் ஹெல்ப் ஓகே இதையும் மீறி ஏமாந்து போகிறது நிறைய பிரச்சனை ஆகிறது வேற பட் நமக்கு தெரிஞ்சே நம்ம வந்து ஏமாந்து போகக்கூடாது ஸோ இது ரெண்டும் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் நோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட்ல இதில் உங்களுக்கு ஒரு எவிடென்ஸ் வேணும் அடுத்தது வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கணும் ஓகே அண்ட் தேர்ட் திங் இந்த வீடு விஷயத்தில் வரும்போது அதுவும் இந்த ஏஜென்ட்ஸ் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ரொம்ப வந்து நம்ம பணிஞ்சு போகணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நியூ மைக்ரெண்ட்ஸ் வந்து பணிஞ்சு போயிடுவாங்க இல்லைனா எனக்கு வீடு கிடைக்காது எனக்கு அதை பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்க அவ அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தலை ஆட்டணும்னு வந்து தெர் இஸ் நோ இது ஸோ உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறது சரி இல்லைன்னு தோணுச்சுன்னா அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேளுங்க ரொம்ப அடி பணிஞ்சு போகாதீங்க ஓகே ஒரு வீடை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவள் இவ்வளோ கொடுக்கணும் இது சரியில்லை அது சரி இல்லைன்னு சொன்னால் ஜென்வின்லேயே அது சரி இல்லைன்னா அதுக்கான காசை நீங்கள் கொடுங்க நாலாம் பேசி கம்ப்ளீட்டாக இது வைப் ஆஃப் பண்ணி ஃபுல் பாண்ட் வாங்கியிருக்கேன் பிகாஸ் அந்த சைட் தப்பு இல்லை அப்படின்னா இல்லை ஜென்வினாக ஆரம்ப ஃபஸ்ட்டு வீட்டிலலாம் வந்து ஜென்வினாக இதுக்கு எனக்கு இவ்வளோ வேணும் க்ளீனிங்க்கு இது கொஞ்சம் சரியில்லை அது கொஞ்சம் சரியில்லை ஓகே அக்செப்டட் பட் எல்லா டைமும் வந்து அவங்க சொல்கிறது சரி நம்ம அடி தான் போகணும் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது உள்ளதும் போய்டுமோ நமக்கு கொடுக்குறதும் கொடுக்க மாட்டாங்களோ நிறைய பேர் இந்த ஒரு பயத்திலேயே வந்து ரொம்ப அடங்கி அடங்கி போக போக அவங்க ரொம்ப தலைமையில ஆடுவாங்க இது வந்து எனக்கு வாக்கவில் ஹேட்லேட்டில் ஒரு வாக்குவில் ஏஜென்ட் அது ஒரு குட்டி ஏஜென்சி இது வரைக்கும் நான் ரேவாய்ட்டில் தான் வாடகைக்கு இருந்திருக்கேன் பட் அது வந்து ஒரு குட்டி ஃபேமிலி பேஸ்டு ஏஜென்சி இருக்கிறதுலேயே மோசமான ஒரு ஏஜென்சிகிட்ட மாட்டினால ஐ ஹேட் டு ரியலி ஃபைட் அந்த அந்த இதில் அதான் சொன்னேன் எங்கே போனாலும் சண்டை எனக்கு வாழ்க்கை நடந்ததே இல்லை பட் இட்ஸ் மீ பட் நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவங்கள கேட்கலாம் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளேஷன் கொடுங்க இதுக்கு என்னென்னு சொல்லி ஸோ ரொம்ப அடி பணிஞ்சு போயிடாதீங்க நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்து பஞ்சம் பொழைக்க வந்தோங்கிறது உண்மைதான் ஆனால் அடிமை வாழ்க்கை வாழறதுக்கு வரலை ஓகே நம்மளோட ஸ்கில்லுக்காக தான் நம்மளை இன்வைட் பண்ணாங்க எல்லாருனாலையும் உள்ளே வர முடியாது ஸோ ஹேவ் ப்ரைட் இன் தேட் எல்லாருனாலையும் உள்ளே வர முடியாது நான் வந்திருக்கேன்னா ஐம் ஹியர் டு சர்வ் அந்த ஒரு அந்த ஒரு எனர்ஜியில் வந்து நீங்கள் இருங்க ஓகே ஸோ நம்ம இங்கே அடிமை வாழ்க்கை வாழ வரலை அடி பணிஞ்சு போகாதீங்க உங்களோட ரைட்ஸுக்கு என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் ஷார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன் பட் வாயத்தொருந்தால் எனக்கு ஸ்டாப் பண்ணவே முடியலை அடுத்த வீடியோவில் ஷார்ட்டாக இன்னொரு ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம்